என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு மகிழ்ச்சி, நன்றி. பார்த்திபன் நடித்த ஒத்த செருப்பு ஹாலிவுட்டில் தயாராகிறது. பார்த்திபன் நடித்த ஒத்த செருப்பு படத்தில் பார்த்திபன் மட்டுமே நடித்திருந்தார். இந்த படம் இந்திய அளவில் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பேசப்பட்டது. இதற்கு முன்னால் யாரும் இப்படிப்பட்ட ஒரு படத்தை தயாரித்ததில்லை, இயக்கியதில்லை, நடித்ததில்லை என்று பேசப்பட்டது. இப்போது பார்த்திபன் நடித்த ஒத்த செருப்பு ஹாலிவுட்டில் தயாராகிறது ஆங்கிலத்தில். இதை நடிகரும் இயக்குநருமான பார்த்திபனே தெரிவித்தார். அவர் பத்திரிகையாளரிடம் பேசும் பொழுது, நான் சினிமாவில் சம்பாதிக்க விரும்பவில்லை, சாதிக்கவே விரும்புகிறேன். என்னுடைய படம் ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்ட இரவின் நிழல், இளையராஜா இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தை கலைப்புலி தானு வெளியிடுகிறார். பார்த்திபன் தயாரித்து இயக்கி நடித்த இரவின் நிழல் படத்தை ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். ஏஆர் ரஹ்மான் பொதுவாக சின்ன படங்களுக்கு இசையமைப்பதில்லை. நட்சத்திர நடிகர்கள் பிரம்மாண்டமான பட்ஜெட் படங்களுக்கு மட்டுமே ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து வருகிற சூழ்நிலையிலே இரவின் நிழல் படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். இதற்காக விழாவிலும் கலந்து கொண்டார் ஏஆர் ரஹ்மான். இரவின் நிழல் படத்தை தயாரிப்பாளரும் விநியோகருமான கலைப்புலி வெளியிடுகிறார். இது எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொன்னார் பார்த்திபன். தனி விமானத்தில் நாய்க்குட்டியுடன் பறந்த கீர்த்தி சுரேஷ். இப்போது ஹைதராபாத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு நடந்து வருகிறது. இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்துக் கொண்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் படத்தின் பெயர் மாமன்னன். இந்த படத்தின் படப்பிடிப்புக்காக சென்ற கீர்த்தி சுரேஷ் தனி விமானத்தில் தன்னுடைய செல்ல பிராணியான நாய்க்குட்டியும் உடனழைத்து சென்றார். என்னுடைய செல்லக்குட்டி நாய்க்குட்டியின் முதல் விமான பயணம் இது என்று கீர்த்தி சுரேஷ் வலைதளங்களில் படங்களை வெளியிட்டார் நாயுடன். இந்திரா காந்திக்கு படத்துக்கு இசையமைக்கிறார் ஜி வி பிரகாஷ். இந்திரா காந்தியின் வாழ்க்கை வரலாறு இந்தியில் படமாகிறது. இந்த படத்தில் இந்திரா காந்தி வேடத்தில் கங்கனா ராவத் நடிக்கிறார். கங்கனா ராவத் நடிக்கும் இந்த இந்தி படத்துக்கு நம்முடைய பச்சை தமிழன் ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைக்கிறார். 32 ஆண்டுகளுக்கு பிறகு தெலுங்கு ஹீரோவுடன் ஜோடியாகிறார் மீனா. அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் மீனா. தெலுங்கில் நவ யுகம் என்ற படத்தில் ராஜேந்திர பிரசாத்துடன் ஜோடியாக அறிமுகமானார் மீனா. அதற்கு பிறகுதான் ராஜ்கபூரின் படத்தில் மீனா தமிழில் அறிமுகமானார். 32 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு ராஜேந்திர பிரசாத்துடன் ஒரு தெலுங்கு படத்தில் மீண்டும் ஜோடியாகிறார் மீனா. இதை மிகவும் பெருமையாக தன்னுடைய வலைதளத்தில் குறிப்பிட்டார் மீனா. தமிழில் மீனா அறிமுகமான படம் ராஜ்கிரண் ஜோடியாக என் ராசாவின் மனசிலே. ஹைதராபாத்திலிருந்து அஜித்தின் படப்பிடிப்பு சென்னைக்கு மாறியது. அஜித் குமார் நடித்து போனி கபூர் தயாரிக்கும் படம் இப்போது ஹைதராபாத்தில் படமாகிக் கொண்டிருக்கிறது. காட்சிகளை வேக வேகமாக படமாக்கி கொண்டிருக்கிறார் எச் வினோத். சில நாட்கள் அஜித்துக்கு படப்பிடிப்பு இல்லை என்று தெரிந்ததும் அவர் லண்டன் பறந்து விட்டார். இப்போது அஜித் அங்கே பல கோடி மதிப்புள்ள மோட்டார் பைக்கில் லண்டன் முழுக்க சுற்றி கொண்டிருக்கிறார். அவர் 2 வாரங்கள் கழித்துதான் சென்னை திரும்புகிறார். இதற்கிடையில் 3 கோடி மதிப்புள்ள ஆடம்பர வெளிநாட்டு கார் ஒன்றை அஜித் வாங்கியிருக்கிறார். அஜித் இல்லாத காட்சிகளை படமழக்கி முடித்த வினோத் ஹைதராபாத்தில் அந்த படத்தின் படப்பிடிப்பை பேக்கப் செய்து விட்டார். இப்போது சென்னையில் பிரம்மாண்ட அரங்கம் உருவாகி வருகிறது. அந்த அரங்கம் அமைக்கப்பட்டு முடிந்ததும் ஜூலை மாத இறுதியில் அஜித் நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் தொடங்குகிறது. 3 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளை சினிமாவில் நடிக்க வைக்க மத்திய அரசு தடை விதித்தது. குழந்தைகள் வேலை பாதுகாப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இதன் அடிப்படையில் குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடாது என்று ஒரு தடை சட்டம் இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி கலை படைப்பு என்று காரணம் காட்டி சினிமாவில் குழந்தைகளை நடிக்க வைத்தார்கள். இப்போது அந்த குழந்தைகளை நடிப்பதற்கு பல கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்திருக்கிறது. 3 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளை சினிமாவில் நடிக்க வைக்க மத்திய அரசு தடை வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற குழந்தைகளை படப்பிடிப்பில் அமர்த்தும் பொழுது அவர்களுக்கு படப்பிடிப்பின் இடைவேளையில் படிப்பதற்கு வசதி கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கூட்டத்தோடு அவர்களை நடிக்க வைக்கக்கூடாது. புகைப்பிடிப்பது, மது அருந்துவது போன்ற காட்சிகளில் குழந்தைகளை நடிக்க வைக்கக்கூடாது என்று பல கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்து போயிருக்கிறார்கள் இயக்குநர்கள். தென்னிந்திய நடிகைகளை நடிக்க வைக்க சல்மான் கான் விருப்பம். இந்தி படங்களில் வெளிநாட்டு நடிகைகள் இந்தி நடிகைகளை நடிக்க வைத்து சல்மான் காருக்கு போர் அடித்து விட்டது போலும். எனவே சல்மான் கானுடைய கவனம் இப்போது தென்னிந்திய நடிகைகள் பக்கம் திரும்பியுள்ளது. தமன்னா, ராஷ்மிகா, மந்தனா, சமந்தா உள்ளிட்ட தென்னிந்திய நடிகைகளுடன் நடிப்பதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் சல்மான் கான். அவருடைய பழைய படங்களை பார்த்து யார் தன்னுடன் ஜோடியாக நடிப்பது என்ற முடிவுக்கு வருகிறார் சல்மான் கான். விஜய் படத்தில் இணைகிறார் குஷ்பு. விஜய் நடிக்கும் 61வது படம் வாரிசு. இந்த படத்தை வம்சி பைடிபள்ளி என்ற தெலுங்கு இயக்குனர் இயக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த படத்தில் குணச்சித்திர வேடத்தில் குஷ்பு விஜயுடன் இணைந்து நடிக்கிறார். வாரிசு படத்தில் விஜயுடன் ஷியாம், ராஷ்மிகா, மந்தனா, பிரபு ஆகியோரும் நடிக்கிறார்கள். எனக்கு கணவராகும் தகுதிகள் என்ன? ஜான்வி கபூர் அறிவிப்பு.
ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர். அவர் சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது, எனக்கு திருமண ஆசை வந்துவிட்டது, ஆனால் காதலித்து திருமணம் செய்து கொள்வேனா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. எனக்கு வரும் கணவர் நகைச்சுவை உணர்வு உள்ளவராக இருக்க வேண்டும். நான் செய்யும் வேலைகள் அனைத்தையும் நேசிப்பவராக இருக்க வேண்டும். என்னை எப்போதும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அடிக்கடி என்னை சிரிக்க வைக்க வேண்டும். இத்தனை தகுதிகள் இருந்தால் மட்டுமே எனக்கு கணவராக வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஜான்வி கபூர். நாய்க்கு விமான டிக்கெட் கேட்டாயனா, ராஷ்மியா வந்தனா பதில். இப்போது விஜய் நடிக்கும் வாரிசு படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ராஷ்மிகா வந்தனா நடித்துக் கொண்டிருக்கிறார். ஹைதராபாத்தில் இதன் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஹைதராபாத்தில் விமான டிக்கெட்டு தனக்கும் மட்டுமல்லாமல் நாய்க்கும் சேர்த்து கேட்டார் என்று வலைதளங்களில் பெரிய பரபரப்பான செய்தி பரவியது. இதை பார்த்து சிரித்து கொண்டே பத்திரிகையாளரிடம் சொன்னார் ராஷ்மிகா மந்தனா, என்னுடைய வீடு ஹைதராபாத்தில் உள்ளது. ஹைதராபாத்தில் என்னுடைய செல்லப்புராணி நாய்க்குட்டி இருக்கிறது. ஹைதராபாத்தில் நான் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்கு விமான டிக்கெட் எதற்கு? எனக்கே விமான டிக்கெட் தேவைப்படாத பொழுது நாய்க்கு நான் எப்படி விமான டிக்கெட் கேட்பேன்? எனவே செய்தி போடுபவர்கள் விசாரித்து போடுங்கள். இப்படி பச்சையாக வதந்தியோ பொய்யோ செய்தி போடாதீர்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ராஷ்மிகா மந்தனா. பஞ்சாங்கம் பற்றிய சர்ச்சையில் சிக்கிய நடிகர் மாதவன், இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு அனுப்பப்படும் ராக்கெட்டுகள் அனைத்தும் நல்ல நேரம் பார்த்துத்தான், அதுவும் பஞ்சாங்க விதிப்படிதான் அனுப்பப்படுகிறது என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் மாதவன் ஒரு கருத்து தெரிவித்தார். இதற்கு அனைத்து தரப்பிலிருந்தும் சரமாரியாக கண்டன கணைகள் குவிந்தன. இதற்கு உடனே மறுப்பு தெரிவித்திருக்கிறார் மாதவன். இந்தியாவில் விண்வெளி ராக்கெட் சாதனை போற்றுதற்குரியது, நம்பி நாராயணனும் பணியும் போற்றுதற்குரியது, இதை நான் அன்கறிவேன். ஆனால் பஞ்சாங்கம் பற்றி நான் சொன்ன கருத்துக்கள் தவறாக அறியப்பட்டுவிட்டன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உள்ள பஞ்சாங்கம், ராகு காலம் நல்ல நேரம் எல்லாம் திட்டமிட்டு பிளானட் நகர்தல் அடிப்படையில் நியமிக்கப்பட்டதுதான், அதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னார் மாதவன். ஐ லவ் யூ சொன்ன நடிகை மாளவிகா மோகன், ஒரு ரசிகர் மாளவிகா மோகனுடன் இணையதளத்தில் பேசினார். எனக்கு நீங்கள் ஐ லவ் யூ சொன்னீர்களே என்றால் உங்கள் படத்தை நான் என்னுடைய பெட்ரூமில் மாட்டிக்கொள்வேன் என்று சொன்னார். சற்றும் யோசிக்காமல் ஐ லவ் யூ என்று சொல்லிவிட்டார் மாளவிகா மோகன். இதையடுத்து அந்த ரசிகர் தன்னுடைய பெட்ரூமில் மாளவிகா மோகன் பாட்டு மாட்டப்பட்டிருந்த படத்தை வலைதளங்களை வெளியிட்டார். இதே போல உங்களுடைய கடைசி பிகினி படத்தை எனக்கு அனுப்ப முடியுமா என்று ஒரு ரசிகர் கேட்டார். உடனடியாக தன்னுடைய பிகினி டிரெஸ்ஸை மட்டும் வலைதளத்தில் புகைப்படமாக வெளியிட்டார் மாளவிகா மோகன். இப்படி ரசிகர்களின் அசட்டைத்தனமான கேள்விகளுக்கு மனம் கோணாமல் பதிலளித்து வருகிறார் நடிகை மாளவிகா மோகனன்.